ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஒன்ஐஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு பிஐஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஆஃப் 2022. இதை எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் போகலாம், ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க போடல. ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ரெப்யூட்டடான வந்து மீடியாவில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய தடவை இப்படி தான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. திங்க்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேண்டிடேட்டோட கேட் ஸ்கோர் இருக்கிறீங்களா? ஸோ இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ஏ கேட் ஸ்கோர், ஓகேங்களா? ஸோ அந்த கேட் ஸ்கோரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண வந்து பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ஃபைனலாக ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கேட் ஸ்கோர் இஸ் வெரி மஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் பண்ணிடுவாங்க. இந்த தடவை வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 தான் இருக்குது. ஓகே, வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஓகே, இதுதாங்க நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது வந்து வேகன்சிஸ் வந்து பார்த்துக்கோங்க 22. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது, அந்த டிசிப்ளின் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டோட்டல் வேகன்சிஸ் 22. அது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. ஹியர் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வி ஹாவ் டு ஸ்கோர் 60% அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும் கண்டிப்பாக. திஸ் இஸ் த வந்து பேர் மினிமம் இது குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? ஆனால் எஸ்சிஎஸ்டி பீப்புளுக்கு வந்து நீங்கள் 50% வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து கேட் ஸ்கோர் வந்து ஒரு வேலிடான கேட் ஸ்கோராக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து அந்த கேட் எக்ஸாம் வந்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்க கூடாது. 2019, 2020, 2021 இந்த 3 வருஷத்துக்குள்ளே எழுதின கேட் ஸ்கோராக இருக்கணும். கேட் ஸ்கோர் வந்து அந்த அப்ளிகேஷனோட ரொம்ப வேலிடான கேட் ஸ்கோராக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ சிவில் இன்ஜினியரிங் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அந்த கேட் பேப்பர் எழுதியிருப்பீங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா? அந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் 60%, 50% வாங்கியிருக்கீங்க. 50% எல்லோரும் வாங்கியிருப்பாங்க, திஸ் இஸ் த பே மினிமம். 60% வாங்கியிருக்கீங்களான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதர் கேண்டிடேட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் 21 to 30 இயர்ஸ். ஆனால் சம் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் பிஐஎஸ் ரூல்ஸ். நான் அது என்னென்னு சொல்லலை, ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் நோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தேர், ஓகே? யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. வந்து ஆன்லைனில் தான் வந்து இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது இங்கே வந்து பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90,000, ஓகேங்களா? இட்ஸ் நியர்லி 1 lakh கிட்ட வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் சயின்டிஸ்ட் பி. இந்த போஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சயின்டிஸ்ட் பி போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், எக்ஸாம் கிடையாது, வென்லி ஃபைனல் இன்டர்வியூ. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஏ கேட் ஸ்கோர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேபி நிறைய இருக்கலாங்க, அவங்க கேட் ஸ்கோர் இருக்கும். அப்புறம் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸ் எல்லாம் பார்த்து வந்து பண்ணுவாங்க. பட் யூ ஹேவ் வந்து ஃபைனல் இன்டர்வியூ இது மட்டும் தான் இருக்கும். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ கூட 2021க்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது தான் இன்றைக்கி நேற்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு மாட்டிருக்கு, ஓகேங்களா? அது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் இஸ் 28 February. இன்னும் வந்து நியர்லி 1 month தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க. எப்படி வந்து இது பண்ணணும்னா, வியூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வியூக்கு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டு கிரியேட் யர் பிஐஎஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஞாபகத்துக்கோங்க, 60% மார்க் இருக்கணும். நீங்கள் கேட் ஸ்கோர் வந்து அந்த 3 வருஷத்துக்குள்ளே இருந்திருக்கணும். அண்ட் அவள் தாங்க, ஓகேங்களா? இதுக்கு வந்து வெர்லி ஃபைனல் இன்டர்வியூ மட்டும்தான், அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்பிள். ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.